இன்றே வாழ்வின் இறை நல் முத்துக்கள் நாள் 11/9/2021 சனிக்கிழமை புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து அதிகாரம் 6 இறை முத்துக்கள் 43-49 இன்றைய நாளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட இறை முத்து 45 நல்லவர் தம் உள்ளமாகிய நல்ல கருவூலத்திலிருந்து நல்லவற்றை எடுத்து கொடுப்பர். தீயவரோ தீயதை நின்று தீயவற்றை எடுத்து கொடுப்பர். உள்ளத்தின் நிறைவையே வாய்ப்பேசும். ஆம், இன்றைய நாளிலே நாம் கேட்ட இந்த இறை வார்த்தையானது நாம் எவ்வாறாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி நமக்கு கற்று தருகிறது. ஆம், நாம் எப்படி நல்ல கனிகளை கொடுக்க முடியும்? ஆம், நாம் ஆண்டவரோடு இணைந்திருந்தால், ஆண்டவரின் வார்த்தைகள் நம்முள் இருக்குமானால் நல்ல கனிகளைத்தான் நம்மால் கொடுக்க இயலும். ஆம், நல்ல மரங்கள் எல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரம் நச்சு கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் நச்சு கனிகளை கொடுக்க இயலாது, கெட்ட மரமும் நல்ல கனிகளை கொடுக்க இயலாது. ஆம், இதை ஒரு போலி இறைவாக்கினர் யாரென்று அவர்களுடைய செயல்களை கொண்டு இனம் கண்டு கொள்ளும்படியாக தூய மத்தேயுலே அதிகாரம் 7 வாராக எழுதப்பட்டிருக்கிறது. அதை போன்றே இன்னொரு அதிகாரத்திலும் அதிகாரம் 12 இவ்வாறாக மரங்களை பற்றியும் கனியை பற்றியும் எழுதப்பட்டிருக்கிறது. மரம் நல்லது, அதன் கனியும் நல்லதாகத்தான் இருக்கும். மரம் கெட்டது என்றால் அதன் கனியும் கெட்டதாகத்தான் இருக்கும். ஆம், மரத்தை அதன் கனிகளாலேயே அறிந்து கொள்ளலாம். ஆம், மனிதர்களும் அவ்வாறாகத்தான் தங்களுடைய வார்த்தையின்படி, தங்களுடைய வார்த்தையின் நிமித்தம் ஒரு மனிதருடைய எண்ணங்கள், அவருடைய அனைத்து குணாதிசயங்களையும் நாம் தெரிந்து கொள்ள முடியும். ஆம், உங்கள் வார்த்தைகளை கொண்டே நீங்கள் குற்றமற்றவர்களாய் கருதப்படுவீர்கள், உங்கள் வார்த்தைகளை கொண்டே குற்றவாளிகளாகவும் கருதப்படுவீர்கள். ஆம், இவ்வாறாகத்தான் நம்மளுடைய வார்த்தைகள் பிரதிபலிப்பாய் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாய் மாறுகிறது. மனிதர் பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் வீண் வார்த்தைக்கும் தீர்ப்பு நாளிலே கணக்கு சொல்ல வேண்டும் என்பதை ஆண்டவர் நமக்கு போதித்து உணர்த்தியிருக்கிறார். ஆம், அதிலே கண்டிப்பும் மிகுந்த கவனமாயும் இருக்கிறார். ஆகையால் நாம் மற்றவர்களை குறித்து ஏதாயிலும் சொல்ல நேர்ந்தாலும், அதை மாற்றி பேசினாலும் ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் அனைத்தையும் அறிவார். ஆம், நாம் ஆண்டவரிடம் எதையும் மறைக்க இயலாது. ஆண்டவர் அனைத்தையும் அறிந்தவர். அவர் ஒருவரே. எசேக்கியலிலே இவ்வாறாக எழுதப்பட்டிருக்கிறது, நான் உங்கள் உடலிலிருந்து கல்லான இருதயத்தை எடுத்துவிட்டு சதையாலான இருதயத்தை பொருத்துவேன் என்று சொல்கிறார். ஆம், நமக்கு எப்பொழுதும் ஒரு பாதுகாவலராய், எப்பொழுதும் நமக்கு ஒரு தேற்றரவாளனாய் நம்மோடு இருக்கும் ஆவியானவர் எப்பொழுதும் நம்முள் இருக்கிறார். ஆம், நம்மளுடைய உடலானது ஆண்டவர் வாழும் இல்லம். ஆகையால் ஆண்டவருடைய இல்லத்தை நாம் பாழ்படுத்தலாமா? நாம் எப்பொழுதும் தூய்மையாய் எண்ணங்களோடும் தூய்மையான வார்த்தைகளையும் பயன்படுத்தினோமானால் ஆண்டவர் நம்மோடு என்றென்றும் இருப்பது உண்மைத்தான். ஆம், நாம் ஆண்டவருடைய பிரதிபலிப்பு. ஆண்டவர் அவ்வாறே நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். தன்னை போன்ற சாயலாய் தம் பிள்ளைகளாகிய நம்மளையும் வடிவமைத்திருக்கிறார். ஆம், அவர் ஒரு குயவன் என்றால் நாம் அவர் கையில் ஒரு களிமண். அவர் நம்மை அவ்வாறே எவ்வாறு வணைய வேண்டும் என்று நினைத்தாரோ அவ்வாறே நம்மை வணைந்திருக்கிறார். ஆம், நாம் சிறு குழந்தைகளாய் நம் தாயின் கருவில் இருக்கும் பொழுதே அவர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அவர் சொல்லியிருக்கிறார், நான் உன் தாயின் கருவிலே உன்னை நான் அறிந்திருக்கிறேன் என்றால் நம்மை எவ்வாறே அவர் அறிந்திருக்கிறார் என்பதை இதை கொண்டே நாம் அறியலாம், இதை கொண்டே நாம் அறிந்து கொள்ளலாம். ஆம், நம் பெற்ற தாய் தந்தையே நம்மை கைவிட்டாலும் நம் இறைவன் ஒரு நாளும் நம்மை கை நெளிவ விட மாட்டார். நம்மை சேர்த்து அணைத்துக் கொள்வார். நம்மளுடைய எல்லா சூழ்நிலைகளும் அவருக்கு தெரியும். ஆம், ஆண்டவருடைய வார்த்தைகள் நம்மில் இருக்கும் பொழுது நாம் எதற்கும் அஞ்ச தேவையில்லை. எவ்வளவு பெரிய சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவருடைய பிரதிபலிப்பு நாம். ஆகையால் நம் வார்த்தைகள் கவனம் வைத்து மற்றவர்களுக்கு நாம் எப்பொழுதும் ஆண்டவரை பிரதிபலிக்கும் ஒரு பண்டங்களாக, ஒரு பாத்திரங்களாக இருப்போம். அதைத்தான் ஆண்டவர் நம்மிடம் இருந்து எதிர்பார்க்கிறார். அவர் உயர்தரமான பழியை எதிர்பார்க்கவில்லை, நம்முடைய தூய உள்ளத்தை அவர் எதிர்பார்க்கிறார். ஆகவே அவர் உயர்தரமான பொருட்களையோ பொன் பொருளையோ அவர் நம்மிடம் எதிர்பார்க்கவில்லை. அவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது நம் தூய உள்ளத்தை தான், நம்மைத்தான். ஆகவே நாம் நம்மை முழுவதுமாய் ஆண்டவரிடம்
அர்ப்பணிப்போம். அவர் நம்மை ஏற்றுக்கொள்வார். நம்மோடு அவர் இருப்பதும் உறுதி, நம்மை வழிநடத்துவதும் உறுதி. ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மை இன்னும் தேற்றிக் கொண்டிருப்பார். ஆகையால் ஆண்டவருடைய பிரதிபலிப்பாக நாம் மாறுவோம். அவரிடம் அதையே மன்றாடி கேட்போம். ஜெபம். அன்பும் இரக்கமும் மிகுந்த எங்கள் தந்தையே, இந்த நாளிலே நாங்கள் கேட்ட இந்த வார்த்தைகள் உம்முடைய பிரதிபலிப்பாக நாங்கள் இருக்க வேண்டும். நல்ல வார்த்தைகள் எப்பொழுதும் எங்கள் வாயில் இருந்து வரட்டும். நாங்கள் சொல்கின்ற சொல் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாகவும் உம்மை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாகவும் மற்றவர்களுக்கு அமையட்டும். இன்றைய நாள் அனைவருக்கும் ஆசீர்வாதமான ஒரு நாளாக இருக்கும்படியாக நீர் எங்களை ஆசீர்வதித்துக் கொடுத்திருக்கிறீர். அதற்காக நன்றி. எல்லா மக்களுக்கும் உம்முடைய ஆசி உறுத்தாக்குக. அனைவரையும் நீர் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறீர். அதற்காக நன்றி. எல்லா துதி உமக்கே. என்றென்றும் போற்ற பெறும் ஆண்டவரே, என்றென்றும் உயர்த்த பெறுவாராக. உம்முடைய துதி எப்பொழுதும் எங்கள் வாயில் இருக்கட்டும். துதி கன மகிமை அனைத்தும் உமக்கே. ஆண்டவருடைய நாமம் என்றென்றும் போற்ற பெறுவதா. ஆமீன்.